ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட தீயா வந்திருக்கு செகண்ட் ப்ரோமோ அப்படின்னு தான் சொல்லணும். மார்னிங் டாஸ்க் ஒன்று நடத்திருக்காங்க, அதில் நம்ம விஷ்ணுக்கு நிக்னேம் எல்லாருக்குமே கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம விஷ்ணு என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ச்சனாக்கு தொட்டாஸ் நீங்கள் எதனா ஒன்று சொன்னால் போது உடனே வந்து அழ ஆரம்பிச்சுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேர் சொல்லியிருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் அர்ச்சனா அப்படி தான் பண்ணாலுமே கூட கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையோட யோசித்தீங்க அப்படின்னா, முதல் வாரம் அப்படி பண்ணியிருந்தாங்க, ரெண்டாவது வாரம் மாயா கேப்டன்சி நடந்த டாமினேஷன் காரணமாக அப்படி பண்ணியிருந்தாங்க, மூணாவது வாரத்துலேருந்து அர்ச்சனா அழுதுங்கிற பார்த்தீங்க, நானுமே பார்க்கல. அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க எமோஷன்ஸை வச்சு அவங்க திரும்ப திரும்ப ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது தான் உண்மை. இதுக்கு அர்ச்சனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து விஷ்ணு இருக்காங்க, பூர்ணிமா இருக்காங்க, ரெண்டு பேர் தனியாக உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, எங்களுக்கு தெரியும் நீங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி, நான் திரும்ப திரும்ப வந்து நீங்கள் ரெண்டு பேர் லவ்வர்ஸ் 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 ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு கோவமாக வராதா விஷ்ணு? அதேமாதிரி தான் நீங்கள் எமோஷன்ஸ் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம அர்ச்சனா சைட்லேருந்து நம்ம விஷ்ணுக்கு பதிலடி கொடுக்குறாங்க. இப்போ என்ன தீயாக பேசுது இந்த புள்ள, பாயிண்ட்டு பாயிண்ட்டாக புட்டு வைக்கிதே அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸோட நினைப்புகள் இருந்தாலும் கூட, அர்ச்சனா ஒரு சில டைமத்தில் ரொம்பவே வந்து எமோஷ்னலாக வீக்காக தான் இருக்காங்க, சென்சிட்டிவாக தான் இருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம நம்பினாலும் அதான் வந்து உண்மை அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம விசித்ரா மேடம் இந்த இதுக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா முதல் ரெண்டு வாரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா கூட இருந்தாங்க, இப்போ விஷ்ணு கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டு வராங்க. ஆல்ரெடி வந்து தினேஷ் விசித்ரா மேடமில் நடந்த பிரச்சனையில் நம்மளோட அர்ச்சனா எதுவுமே வாய்ஸ் அவுட் பண்ணலை அப்படின்னு சொல்லி நம்ம விசித்ரா மேடமுக்கு அர்ச்சனா மேலே வச்சு கோபங்களும் வருத்தங்களும் இருந்துகிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் அதை இப்போ காரணமாக காட்டி நம்ம அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லை விசித்ரா வந்து நம்மளோட விஷ்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற மிகப்பெரிய குழப்பங்களும் கேள்விகளும் இருந்துட்டு இருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சென்ட் பண்ணுறேன் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.